வெல்கம் நியூஸ் ஃப்ரெஷ் வியூவர்ஸ். ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான ஒரு நாள் போட்டியில் இந்தியா வெற்றி பெற்றிருக்கு. இந்த வெற்றி தோனியால் இல்லை வேறு யாருனால தெரியுமா? இன்னும் இந்த பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான ஒரு நாள் போட்டியில் இந்தியா 26 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுச்சு. இந்தியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்கிற ஆஸ்திரேலியா அணி 5 ஒரு நாள் மற்றும் 3 20 ஓவர் போட்டிகளை விளையாட இருக்கிறாங்க. அதில் முதல் ஒரு நாள் போட்டி சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் பகல் இரவு ஆட்டமாக நேற்று நடைபெற்றுச்சு. டாஸ் வென்ற இந்திய அணி பார்த்திங்கன்னா பேட்டிங்கை தேர்வு பண்ணாங்க. போட்டி ஆரம்பத்திலிருந்தே இந்திய வீரர்கள் தடுமாறிட்டு வந்தாங்க. 6வது விக்கெட்டுக்கு ஜோடி சேர்ந்த தோனி மற்றும் பாண்டியா நிதானமாக ஆடி ரன்களை சேர்த்தாங்க. பாண்டியா பார்த்திங்கன்னா 83 ரன்களையும் தோனி 79 ரன்களையும் எடுத்து அசத்தினார். 50 ஓவர் முடிவில் இந்திய அணி 7 விக்கெட்டு இழப்பிற்கு 281 ரன்கள் எடுத்தாங்க. 282 ரன்கள் எடுத்தால்தான் வெற்றி அப்படிங்கிற இலக்கோட ஆஸ்திரேலியா களமிறங்கி இருந்த நிலையில் மழை பார்த்திங்கன்னா குறுக்கிட்டுருச்சு. இதனால் டிஎல் முறைப்படி போட்டியை 21 ஓவர்களாக குறைச்சு 164 ரன்களை இலக்காக நிர்ணயித்தாங்க. அதுக்கப்புறம் ஆட்டத்தை தொடங்கிய ஆஸ்திரேலிய வீரர்கள் 21 ஓவர் முடிவில் 9 விக்கெட்களை இழந்து 137 ரன்களை மட்டுமே எடுத்திருந்தாங்க. இதனால் இந்திய அணி 26 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றாங்க. இந்த வெற்றிக்கு காரணம் இந்திய வீரர்களுக்கு சென்னை ரசிகர்கள் கொடுத்த உற்சாகம்தான் அப்படின்னு சொல்கிறாங்க கிரிக்கெட் விமர்சகர்கள். அதிலும் பார்த்திங்கன்னா தோனி களமிறங்கினப்ப ரசிகர்கள் தொடர்ந்து கூச்சல் எழுப்பி வரவேற்றாங்க. இதனால் தான் பார்த்திங்கன்னா அவர் 100வது முறையாக 50 ரன்கள் கடந்து சாதனை செஞ்சுருக்காரு அப்படின்னும் சொல்கிறாங்க. மேலும் இந்த மாதிரி நிறைய நியூஸ் தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நியூஸ் ஃப்ரெஷ்.